வணக்கம். நாம் இன்னைக்கு ரெண்டர் ரோல் பேக்கு நம்ம எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, ஜாயின் பண்ணுறது. பேக் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த ஃபினிஷ் பண்ணது உங்களுக்கு எப்படி, இப்போது இது வந்து அப் அண்ட் டவுனாக வரும் இல்லைங்களா, இந்த முடிக்கிறது ரன்னிங் வயரில் போட்டோம்னா அந்த மாதிரி வரும், உங்களுக்கு தெரியும். இது வந்து அந்த மாதிரி இல்லாத ஓரளவுக்கு கரெக்டாக வர்ற மாதிரி நம்ம இதில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் சொருகிறது அதனால தான் காட்டுறேன்னு அன்றைக்கே நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். மொத்தம் வந்து மெஷர்மெண்ட்டு 7 அடி வெட்டினிங்கனா தான் உங்களுக்கு பாருங்கள் இவ்வளோ ஒயர் சொருகிறதுக்கு கரெக்டாக வரும். 7 அடி கட் ஒயரு, 30 ஒயர் வெட்டியிருக்கோம், 20 ஒயர் பிங்க்கு, 10 ஒயர் எல்லோ. கீழே அடி பேஸ் வந்து 13 லைன் போட்டிருக்கோம். ஹைட் 28 போட்டிருக்கோம். 28 போட்டு ஒன்று மடக்கிறோம். இதுதான் இந்த 4-2 பாக்ஸோட டிசைனு. இது நம்ம எப்படி க்ளோஸ் கொண்டு போய் இந்த அப் அண்ட் டவுன் இல்லாமல் எப்படி மடக்கலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள், இப்போ நம்ம இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது பாருங்கள், நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறது எங்கேயாவது தெரிஞ்சிருக்குதுங்களா? நம்ம நீட்டாக அந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கோம். பாருங்க, எல்லாமே ஒவ்வொரு லைனுக்கும் இந்த மாதிரி 5-5 ஒயர் நான் சுருக்கியிருக்கேன். அவ்வளோதான், லேடர் நாட் இல்லாமல் நம்ம ரன்னிங் ஒயர்லேயே நம்ம போட்டிருக்க டிசைன் இது. நம்ம எப்படி சொருகிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரன்னிங் ஒயரோட கட் ஒயரு. இந்த லைன் முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா, 28 லைன் முடித்தது ரன்னிங் ஒயரோட கட் ஒயரு. இதை வந்து இந்த ஃபஸ்ட்டு உள்ளார இன்செர்ட் பண்ணிடலாம். இதுதான் ரன்னிங் ஒயரு, இதை வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். இந்த ரெண்டாவது ஒயர்லேருந்து ரெண்டாவது லைனில் இந்த மாதிரி ஒரு 5 பூ அல்லது எத்தனை ஒயர் எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அது மாதிரி நீங்கள் சொருவிக்கலாம். கடைசி வரைக்கும் சொருவிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் எத்தனை ஒயர் வருதோ எத்தனை நாட் வருதோ அது நீங்கள் சொருவிடலாம். நீங்கள் பாருங்கள், 9 நாட் வந்திருக்கு. இது நம்ம இந்த ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு நம்ம சொருவிட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த ரன்னிங் ஒயர் நம்ம சொருகி முடிச்சிட்டோம். இப்போ ரெகுலராக ஒரு நாட் விட்டு இன்னொரு நாட் மூணாவது நாட்டில் நம்ம எப்பயுமே சொருகுவோம். இந்த ஸ்டார்டிங் மட்டும் அந்த மாதிரி சொருகிக்கணும். இந்த முடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த முடித்த ஒயர் தான் உள்ளார சொருகிட்டோம். இந்த இடத்த வந்து எப்படி சொருகிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டார்டிங் ஒயரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொருகிடலாம். மூணாவது ஒயரில் நம்ம சொருகணும். மூணாவது ஒயர் சொருகினாவே இது போதும். அப்போ ஒரு லைன் வந்து இன்செர்ட் ஆகிடும். நம்ம யூஸ்வலாக நம்ம அப்படி தானே எல்லாமே சொருகுவோம். அந்த மாதிரி லேடர் நாட் போட்டோம்னா அந்த ஒரு லைன் வந்து மேலே வந்து தனியாக செப்பரேட்டாக தெரியாது. அதனால தான் நம்மளுக்கு இந்த ரன்னிங் ஒயர் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கிறது. நீங்கள் அதில் ஈஸியாக போடுறதுக்காக தான் அது மேலே தெரியாத அளவுக்கு, ஒரு 80% தெரியாது அந்த அளவுக்கு நம்ம வந்து கொண்டு போகிறோம். இப்போது மூணாவது ஒயரில் இந்த ஒயர்ஸ் எல்லாம் சொருவிருக்கோம். இந்த கார்னர் முடித்தோம் பார்த்தீங்களா, லைனோட கம்ப்ளீட் முடித்தோம் பார்த்தீங்களா, இது மட்டும் 4வது ஒயரில் சொருகணும். பாருங்க, இது ஸ்டார்டிங் லைனு. இந்த ஸ்டார்டிங் லைனை வந்து 3வது இதில் சுருகிடணும். இந்த க்ளோ கரெக்டாக இந்த லைன் முடிஞ்சது பார்த்தீங்களா, இந்த ஒயர்ஸை வந்து 4வது லைனில் சுருகணும். ஒரு 10 நாட் வந்து அந்த மாதிரி சுருகணும். 4வது நாட்டு உங்களுக்கு புரியுதா? பாருங்கள், 4வது நாட்டில் ஒரு 10 நாட் சுருவிட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு மடக்கக்குள்ளே உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒன்று ஒவ்வொரு லைன் சொருகிடுங்க. சொருகிட்டு கரெக்டாக கார்னரு எல்லாமே திருப்பிட்டிங்கன்னா
அதுக்கப்புறம் சொருக ஈஸியாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் பத்து நாட் வந்து ஒயர் வந்து இன்செர்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி நாலாவது பூவில் நீங்கள் சொருகணும். பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு, பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலாவது ஒயரில் நம்ம சொருகிறோம். எத்தனை ஒயர் சொருகிருக்கோம், 3, 6, 9, 10. இந்த 10 நாட் மட்டும் 4வது ஒயரில் சொருகிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் 3வது நாட்டில் சொருகிடணும். பாருங்கள், எப்பயும் போல் 3வது நாட், இது வந்து 4வது நாட்டில் சொருகியிருக்கேன், இது 3வது நாட்டில் சொருகியிருக்கேன். இதுக்கப்புறம் எல்லாமே நீங்கள் 3வது நாட்லேயே நீங்கள் சொருகிடலாம். அந்த ஒரு 10 நாட் மட்டும் நம்ம ஒயர் வந்து எங்கே கம்ப்ளீட் பண்ணுறோமோ, பேக் வந்து கம்ப்ளீட் பண்ணுற இடம் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுக்கு கரெக்டாக. அதனால தான் நான் என்ன மடக்காமல் வச்சுருக்கேன், இது ஸ்டார்டிங் ஒயரு, இதுதான் ஃபஸ்ட்டு லைன் ஸ்டார்ட் பண்ணது, கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணது ஃபஸ்ட்டு லைனு, இந்த இடத்துல முடிச்சிருக்கோம், கடைசி லைன் இங்கே முடிச்சிருக்கோம். இதனுடைய முடித்தது வந்து நம்ம ஒரு 6லேருந்து 7 ஒயர் சொருவிருக்கோம். பாருங்க, பிங்க் கலர் சொருகியிருக்கோம். இந்த லைன் தான் 4வது லைனில் சொருவிடணும். நான் இது ஃபுல்லாக சொருகிட்டு உங்களுக்கு எப்படி மடக்கிறதுன்னு இதை சொல்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாமே ஒவ்வொரு லைனு நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன், ஒவ்வொரு லைன் நான் மடக்கியிருக்கேன். பாருங்கள், இப்போ இந்த இடம் நான் விட்டுருக்கேன், இந்த இடம் மட்டும் எப்படி இந்த இடம் எப்படி மடக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மடக்கக்குள்ளே இந்த லைன் மேலே கை வச்சுக்கோங்க, நல்லா இப்படி இழுத்துட்டிங்கன்னா நல்லா அழகாக மடங்கிடும். இப்போ இது 4 மடக்கியிருக்கோம் பார்த்தீங்களா, 4 லைன் சொருவிருக்கிறத அப்படியே கரெக்டாக இப்படி இழுத்துட்டு கொஞ்சம் இது ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அழகாக வந்துடும். இது 10 லைன் சொருகினது, இது 2 சொருகினது. இது எப்படி சொருகிருக்கேன் பாருங்க, அவ்வளோதாங்க. இப்போ பாருங்க, லேடர் நாட் மாதிரி வந்துருச்சிங்களா. இப்போ பாருங்க, இந்த லைனு எங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னே தெரியாது, நம்ம லேடர் நாட் மாதிரியே ரன்னிங் ஒயரே லேடர் நாட் மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோம். புரியுதுங்களா உங்களுக்கு, எந்த இடத்துலையுமே டிஃப்ரெண்ட் தெரியாது உங்களுக்கு. இந்த லைனு ஸ்டார்ட் பண்ண லைன் இது, இந்த இடம் முடித்தது வந்து நம்ம ரன்னிங் ஒயர் போட்டோம்னா இந்த இடம் எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கும், இப்படி மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இது லேடர் நாட் மாதிரியே வர்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு இது கரெக்டாக வருதான்னு ஒரு சின்ன பேக் போடக்குள்ளே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த ஒரு 10 லைன் மட்டும்தான் நான் 4வது ஒயரில் நான் சொருவிருக்கேன். முடித்த ஒயர்லேருந்து 10 நாட் வந்து 4வது ஒயரில் சொருவிருக்கேன், மீதி எல்லாமே 3வது நாட்டில் தான் சொருவிருக்கேன். இது எல்லாமே ஒவ்வொரு நாட்டு உள்ளார் போகும், இந்த 10 நாட் மட்டும் 2 நாட் உள்ளார் வர மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து இது ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங் தெரியும். பாருங்கள், இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம், இங்கே முடித்தோம். உங்களுக்கு எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியாமல் லேடர் நாட் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே ஒரு 6-6 லைன் நம்ம சொருகிடுவோம். சொருவிட்டு நீட்டாக ஃபினிஷிங் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். பேகு ரொம்ப அழகாக வந்துடும். பேக் வந்து போடுறதும் சரி, நம்ம ஃபினிஷிங் சின்ன சின்ன விஷயந்தான், நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா பேக் வந்து அவ்வளோ நீட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. இது ஸ்டார்டிங் லைனு, இது முடித்த லைனு, இது ரெண்டுமே உங்களுக்கு மேடு பள்ளம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இந்த பேகு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு கைப்பிடி போட்டுருவோம்.
இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். பாருங்கள், இதுதான் இந்த நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றது, இது மட்டும்தான். இது முடிச்ச ஸ்டார்டிங் லைனு, இது எண்டு லைனு. ஸ்டார்டிங் லைனை மூணாவதில் சுருவிருக்கேன், இந்த எண்டு லைனை 10 knot வந்து நாலாவதில் சுருவிருக்கேன். 4th knot சுருவி இது ஒன்று ஒன்று உள்ளே போகும், இது ரெண்டு ரெண்டு உள்ளே போகும், அவ்வளோதான். இது போட்டுட்டிங்கன்னா நம்ம ஃபினிஷிங்கு இவ்வளோ நீட்டாக கிடைக்கும். புரிஞ்சிருச்சிங்களா? அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.